அது வந்து புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகள் மட்டுமல்ல, தாயக தமிழகத்திலும் வந்து எண்ணற்ற கணக்கிலடங்கா இளைஞர்கள் தான் அதை முன்னெடுத்தாங்க. குறிப்பாக தம்பி முத்துக்குமார் அவர்களுடைய மரணம், அதை தொட்டு எண்ணற்ற தியாகம், அவர்களின் உயிர் தியாகம், அதன் ஊடாக எழுந்த ஒரு கிளர்ச்சி, அது எல்லாமே இளைய தலைமுறை பிள்ளைகளிடத்திலே எழுந்ததுதான். பிறகு என் போன்றவர்களினுடைய பரப்புரை தொடர்ச்சியாக மக்களுக்கு முன்னாடி நின்று நம் இனத்திற்கு எதிராக சிங்கள பேரினவாதம் செய்து கொண்டிருக்கிற அந்த கொடுமைகளை நாம் எடுத்து வைத்த அந்த கருத்துக்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஒரு பெரிய ஒரு நெருப்பு பரவலை விதைத்தது, அதில் உருவாக்கியது, அதில் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இன்னும் வந்து இப்போ புலம்பெயர்ந்த என் உறவுகள்கிட்ட வந்து அந்த தலைமுறை பிள்ளைகள்கிட்ட ஒரு சிக்கல் இருக்காது. அதாவது பிழைக்க போன இடத்தில் நாம் நாடு கேட்டு போராடுகிறோம், போராடினோம் என்ற கருத்து நிலை அவர்களுக்கு இருக்காது, அதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் தாயக தமிழகத்தில் வந்து இன்றும் வந்து ஒரு சரிவாதி தமிழர்களுக்கு மேல், அல்லது ஏறக்குறைய முக்கால் விழுக்கு 75 விழுக்காட்டு மக்களுக்கு மேல் ஒரு எந்த பிரச்சனையும் மேம்போக்காக பார்க்கிற ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வையாளர்கள் இன்னும் பிழைக்க போன இடத்தில் பிரபாகரன் நாடு கட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு எனக்கிட்டே வாதிட்டவங்களாம் நிறைய பேர் உண்டு. இப்போ நம்ம குறிப்பாக அரபு நாடுகளில் துபாய், சவுதி, குவைத் மாதிரி நாடுகளுக்கு பிழைக்க போகிறோம், அங்கே போய் நாடு கட்டாக கொடுத்துருவானா தம்பி, இது என்ன தேவையில்லாமல் அங்கே போய் பிழைக்க போன இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்னிடத்துல கேட்டவங்கள்லாம் உண்டு. இப்போ இதில் என்ன ஆள் மனதில் நமக்கு ஒரு வருத்தம் எழுகிறது என்றால், தமிழன் தன் இன வரலாற்றையே தெரிந்து கொள்ளாத ஒரு இனமாக இருந்திருக்கிறான். அப்போ வரலாற்றை படிக்காத ஒருவன் ஒருபோதும் வரலாற்றை படைக்க முடியாதுங்கிற யதார்த்தத்தை அவர் புரிந்து கொள்ளல. இப்போ இதில் என்னென்னா, இதை வந்து இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்க தவறியது யார் என்றால், எங்களுக்கு முன்பு இருந்த தலைவர்கள் மேலே தான் எங்களுக்கு வருத்தம் வருது. இப்போ இந்த ஈழ விடுதலையவே, என்னுடைய பார்வையில் ஈழ விடுதலையவே எனக்கு எப்படி சொல்லி தந்திருக்கணும்னா, ஈழ விடுதலை என்பது ஈழத்தில் வாழ்கிற தமிழர்களுக்கான விடுதலை அல்ல என்று சொல்லி தந்திருக்கணும். அது ஈழத்தின் விடுதலைக்காக போராடி உயிர் நீத்த தியாகம் மறவர்கள், வீரச்சாவை தழுவி கொண்ட மாவீரர்களுக்கான தாயகம் அல்ல. அப்படி உயிருக்கு மேலாக நேசித்து வளர்த்த தன் அருமை பிள்ளைகளை அன்னை தமிழீழத்தை மீட்டெடுப்பதற்காக கொடையாக கொடுத்த எண்ணற்ற அந்த பெற்றோர்களின் தேசம் அல்ல அது, உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தமிழனுக்குமான தாயகம், தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தனுக்குமான தேசம், தமிழ் தேசிய இனத்திற்கான தேசம் என்றுதான் எங்களுக்கு பயிற்றுவித்திருக்கோம். இது ஈழ விடுதலை என்பது, அது ஏதோ அங்கே ஒரு ஈழத்தில் அங்கே ஒரு தமிழர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க போட்டுருக்கு, அவங்க ஏதோ போராடுறாங்க அப்படின்னா, அந்த பிரச்சனையை தூரந்தள்ளி புறந்தள்ளி வெகு தூரத்துக்கு நகர்த்தி விட்டது மாதிரி தான் நான் கருதுகிறேன். அதனால் இனி வரும் காலங்களில் இப்போது நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் நகர்வு தமிழ் ஈழ விடுதலை என்பது, அது ஈழ விடுதலை என்பது அரசியல் அல்ல அவசியம், ஈழ விடுதலை என்பது எனக்கான விடுதலை, எனக்கான தாயக விடுதலை, எனது தேசம், தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தனுக்குமான தாயக விடுதலை. இந்த புரிதலும் இதை நோக்கிய நகர்வும் தான் சரியானதாக இருக்கும். இப்போ ஈழ விடுதலை அடைஞ்சால் அப்போ மற்ற நாட்டில் இருக்கிற தமிழனுக்கெல்லாம் பலன் இல்லையா, அங்கே போராடி செத்த தியாக மறவரின் குடும்பம் தான் பலனை அனுபவிக்குமா, அந்த விடுதலைக்காக போராடிய தலைவர் பிரபாகரனுடைய சட்டப்பையில் தான் அந்த தேசம் இருக்குமா, இது என்னது இது? அது அல்ல. இங்கே தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் வந்து ஒரு தலை நிமிருது, ஒரு சுய கௌரவம், தனக்கென்ற ஒரு தேசம், உலக அரங்கில் எனது தாய்மொழி ஆட்சி மொழி, எனது பணம, எனது பணம் செலாவணியாகும், எனது தாய்மொழி உலக அரங்கிலே ஆசிய போட்டியிலே ஒலிம்பிக் போட்டியிலே பதக்கம் என்று நான் நிற்கிற போது, கொடி ஏறுகிற போது எனது தேசிய கொடி புலிக்கொடி ஏறுகிற போது எனது தாய்மொழி தமிழிலேயே அங்கே தேசிய கீதம் பாடப்படுகிறது. இதுதான் இங்கே அதை உணரலை. இந்தியாவில் குறிப்பாக இன்னைக்கு 7 கோடி தமிழர்கள் ஏறக்குறைய நம்ம வாழ்ந்த போதும், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொன்ம பெருமைமிக்க தேசிய இனத்தின் பிள்ளைகள் நாங்கள், மொழி தோன்றி 2 லட்சம் ஆண்டுகள் ஆகிறது உலகத்தில், அதில் 50,000 ஆண்டுகள் ஆகிறது என் அன்னை தமிழ் தோன்றி, இவ்வளவு மூத்த மொழிக்கு சொந்தக்காரர்களால் நாங்கள் இந்தியாவில் இருக்கிற இந்த 7 கோடி இந்த நாட்டில் வாழ்கிறோம், ஆனால் எங்களின் தாய்மொழி இந்தியா தான் இருக்கு. அப்போ எனது தாய்மொழி எங்கே? இல்லை. ஆனால் ஈழம் என்ற ஒரு நாடு நாங்கள் அடைந்தால் எனது தாய்மொழி தமிழிலேயே பாடப்படும். இப்போ எனது தேசிய கீதம், என் சீமானாகிய தமிழனுடைய தேசிய கீதம் எது? வங்கமொழி. ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய வங்கமொழியில் தான் அவருடைய தாய்மொழி எழுதினார்.
ஆனால் ஒரு தேசிய கவியாக போற்றப்படுகிற ரவீந்திரநாத் தாகூரை நீங்க கவனிக்கலாம். அவருடைய எழுத்தின் வன்மை, அவருடைய ஆழம், அவருடைய சிறப்பை கருதி எண்ணற்றோர் பிற மொழிகளில் அவருடைய எழுத்துக்களை அவருடைய எழுத சொல்லுகிற போது அவர் பிடிவாதமாக மறுத்தார். என் தாய்மொழி தவிர பிறகு வேற எந்த மொழியிலும் நான் எழுத மாட்டேன் என்று. அவர் தான் தேசிய கீதி. அவருடைய வங்க மொழியில் அவர் எழுதிய அந்த பாடலை தான் தேசம் முழுமைக்கும் தேசிய கீதமாக பாடுறோம். அப்ப தமிழனுடைய மொழி என்னாகிறது? என்னுடைய தேசிய கீதமாக ஏன் என் தாய்மொழி இல்லை? அப்ப இதை ஆழமா சிந்திக்கணும். இதனால் இது தமிழ் ஈழம் என்று ஒன்று அடைந்தால்தான் இதெல்லாம் சாத்தியம். இன்னொன்று, பல ஆண்டுகளாக தமிழர்களுக்குள்ள இருக்கிற பிளவு, சாதி மதம், பெண்ணிய அடிமைத்தனம். இன்னைக்கு உலகத்துல எல்லா இடங்களிலுமே இந்த பெண்ணிய அடிமைத்தனம் இருக்குது. ஆனால் உலகத்தில் ஒரு நாட்டில் சாதி மதம் ஒழிக்கப்பட்டு பெண்ணிய விடுதலை, அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டு பெண்கள் முழுமையாக விடுதலை அடைந்து சாதி மத சகதியிலிருந்து விடுபட்டு தமிழர்களாக அனைவரும் சமமாக வாழ்ந்த ஒரு தேசம் ஒன்று இருந்திருக்குமேனால் இருந்ததானால் அது தனித்தமிழ் ஈழம்தான், தமிழ் ஈழம்தான். அதை கட்டி எழுப்பிய தலைவர் பிரபாகரன் தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. நான் கூட அடிக்கடி சொல்வது உண்டு. அதாவது உலகத்தில் எத்தனையோ வல்லாதிக்க நாடுகள் இருக்கிறது, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இன்னைக்கு பிரிட்டன், ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி, எத்தனையோ நாடுகள் இருக்குது, செல்வம் கொழிக்கிற நாடுகள். ஆனால் அந்த நாடுகளில் கூட பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள், அந்த நாடுகளில் கூட திருடர்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் ஒரு நாட்டில் பிச்சைக்காரர்கள் திருடர்கள் என்று இல்லாத ஒரு நாடு இருந்ததென்றால் அது தனித்தமிழ் ஈழம் மட்டும்தான். இப்போ இதில் இருந்து தமிழீழம் மட்டும்தான் அந்த மாதிரி பிச்சைக்காரர்களே இல்லாத, திருடர்கள் இல்லாத ஒரு நாடாக இருந்தது. இது யாரும் பார்த்த யாரும் வந்து மறுத்து சொல்ல முடியாது. இங்கே வந்து இன்றைக்கு தாயக தமிழகத்தில் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் தமிழர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுன்னா, இன்னைக்கு மரணித்து ஒருத்தன் மரணத்தில் இப்போ நான் இறந்து போனேன் அப்படின்னா எனது குணத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரர்களுடைய புதைகுழி இருக்கிற சுடுகாட்டின் வழியே எடுத்து செல்ல முடியாது. இங்கே ஒரு தாழ்ந்த சாதிக்காரனாக இருக்கிற ஒருத்தன், தாழ்ந்த சாதி என்று கருதப்படுகிற ஒருத்தனில் இறந்து போனான்னா உயர்ந்த சாதியாக கருதப்படுகிறவனுடைய சுடுகாட்டு வழியை எடுத்து செல்ல முடியாது. ஆனால் அது என்னென்ன, சாதியை தீண்டாமை, சாதியை இருக்கம், சாதியை கொடுமை. இங்கே இவ்வளவு பெரிய கொடுமை இருக்குது. ஆனால் தமிழீழ மண்ணில் சாதி மறந்து மதம் மறந்து எல்லோரும் தமிழனாக ஒரே மாவீரர் துயிலும் இல்லத்தில் ஒன்றாக எல்லோரும் உறங்கியதை அந்த மண்ணிற்கு சென்று பார்த்தவர்கள் பார்த்திருப்பீர்கள். ஆயிரக்கணக்கான வீர மரவர்கள் தாயக விடுதலைக்காக களமாடி வீர விதைகளாக அந்த மண்ணிலே தமிழர்களாக புதைந்து கிடந்தார்கள். அவர்கள் இந்த சாதிக்காரருக்கு தனி சுடுகாடு, இந்த மதத்திற்காரனுக்கு தனி சுடுகாடு என்று பிரிந்து கிடக்கவில்லை. அதையெல்லாம் எந்த நாட்டிலும் நீங்கள் காண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாடாக அது கட்டி அமைக்கப்பட்டிருந்தது. அப்போ நீங்கள் வந்து ஒரு இன்னைக்கு இந்த தலைமுறை பிள்ளைகள் ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். தமிழ் ஈழம் அடைய நாம் போராடினோம் அப்படின்னு சொல்கிறத அந்த கருத்திலிருந்து நீங்கள் மாறுபடணும். தமிழ் ஈழம்ங்கிற நாட்டை அடைய நம்ம போராடலை. நமது நாட்டை நம் இன எதிரிகள் அடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் தடுத்து போரிட்டோம். தமிழ் ஈழம் நமது நாடு, அதை நம்ம அடைய போராடணும். அதை அங்கீகரிக்க வைக்க தான் நம்ம போராடணும். எனது நாடு, எனது தாய் நாடு, எனது தாய் மடி, அதில் பிரிதுரான் மகன் தலை வைத்து படுத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் தடுத்து போரிட்டோம். அதைத்தான் தலைவர் பிரபாகரன் அவர்கள் செய்தாங்க. இதை கூட நீங்க இன்னும் நல்ல ஆழமா நீங்க கவனிக்கணும். இலங்கை என்பது ஒரு ஜனநாயக நாடே அல்ல. அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நம் இன்னைக்கு இந்த உலக வல்லாதிக்க நாடுகள் எல்லாம் பேசி திரிவது போல அது ஒரு ஜனநாயக நாடு அல்ல. அது முழுக்க முழுக்க ஒரு மத தீவிரவாத, மத சர்வாதிகார நாடு. அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அது குறித்த வாதத்திற்கு யார் நம்மோடு வர தயாராக இல்லை. இலங்கை ஒரு சுதந்திர ஜனநாயக நாடு என்றால் இலங்கையில் ஒரு இராணுவம் இருக்கிறது, தேசிய இராணுவம். அந்த மண்ணில் இலங்கையில் இரண்டு இனங்கள் வாழ்கிறது, ஒன்று சிங்களவர், இன்னொரு தமிழர். இந்த இரண்டு இனங்களும் இணைந்துதான் அடிமைப்பட்டு கிடந்த வெள்ளையரிடமிருந்து விடுதலைக்காக போராடி இருக்கிறது. இந்த போராடி இந்த விடுதலை அடைந்த போது இந்த இடத்தில் இந்திய தேசிய விடுதலைக்காக போராடி விடுதலை அடைந்த போது முகமது அலி ஜின்னா அவர்கள் இந்தியாவுக்குள் இஸ்லாமியர்கள் சுதந்திரமாக இணக்கமாக வாழ வாய்ப்பில்லை, அதனால் பாகிஸ்தானை பிரித்து தனி சுதந்திர நாடாக எங்களுக்கு பிரகடனப்படுத்தி விடுங்கள், தந்து விடுங்கள் என்று கேட்டு தனி பாகிஸ்தானாக, சுதந்திர பாகிஸ்தானாக பிரிந்து சென்றது போல, இங்கே ஒரு முகமது அலி ஜின்னா இருந்தது போல தமிழீழத்தில் அன்றைக்கு ஒரு அண்ணா இருந்திருப்பாரேயானால் இங்கே மொழியாலும் நாங்கள் மதத்தாலும் பண்பாடு மரபு அனைத்திலும் நாங்கள் வாழ்க்கை முறைகளிலும் அனைத்திலும் நாங்கள் வேறுபடுகிறோம்.
இனத்தால் நாங்கள் வேறு, சிங்களவர் வேறு. அதனால் இந்த நாட்டை இரு நாடுகளாக பிரித்து தனித்தமிழ் ஈழமாக தமிழ் ஈழமாக எங்களை விட்டுவிடுங்கள் என்று வெள்ளையரிடத்தில் கேட்டிருந்தால் நிச்சயமாக அன்றைக்கு தனித்த தமிழ் ஈழம் பிறந்திருக்கும்.